மாணவர்களை இன்று மீண்டும் படிக்கக்கூடிய பாடம் இந்த ராயல் பாபா இங்கிலீஷ் வெப்டேபிள் ஏ டு இசட்டினுடைய தொடர்ச்சி. ஏற்கனவே காலையில் நாம் படித்திருக்கிறோம், இப்பொழுதும் நாம் படிக்கப் போகிறோம். என்னுடைய தொடர்ச்சி 1291 உறைந்து போ, உரைய செய், ஃப்ரீஸ் ஃப்ரீஸு ஃப்ரோஸ் ஃப்ரீஸ் ஃப்ரோஸ் ஃப்ரோசன் ஃப்ரீஸ் ஃப்ரோஸ் ஃப்ரோசன் ஃப்ரீசிங் த ரிவர் ஹேட் ஃப்ரோசன் ஓவர் நைட். இந்த இரவில் அது உறைந்து இருந்தது, உறைந்து போயிருந்தது. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். த ரிவர் ஹேட் ஃப்ரோசன் ஓவர் நைட். இரவில் இந்த ஆறு உறைந்து போயிருந்தது. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். வாட்டர் ஃப்ரீசஸ் அட் 0 செல்சியஸ். தண்ணீர் 0 செல்சியஸில் உறைகிறது. ஒன் ஆஃப் த கிளைம்பர்ஸ் ஃப்ரோஸ் டு டெத். மலையேறக்கூடியவர்களுடைய ஒருவர் இந்த உறைந்து இறந்து போனார், உறைந்து இறந்து போனார், விரைத்து போய் இறந்து போனார். ஒன் ஆஃப் த கிளைம்பர்ஸ் ஃப்ரோஸ் டு டெத். பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். அதுக்கு அடுத்து 1292 அடிக்கடி வந்து போ. ஃப்ரீக்வண்ட் ஃப்ரீக்வண்டட் ஃப்ரீக்வண்டட் ஃப்ரீக்வண்டிங் த பார் இஸ் ஃப்ரீக்வண்டட் பை கிரிமினல்ஸ். குற்றவாளிகளால் இந்த பார் அடிக்கடி வந்து போகப்படுகிறது. அப்போ கிரிமினல்ஸ் வந்து பாருக்கு அடிக்கடி வருகிறார்கள். அதுக்கு அடுத்து 1293 புத்துணர்ச்சி அடையச்சை. ஃப்ரெஷன் ஃப்ரெஷன்டு ஃப்ரெஷன்டு ஃப்ரெஷனிங் யூஸிங் மவுத் வாஷ் ஃப்ரெஷன்ஸ் ஃப்ரெஷன்ஸ் த ப்ரீத். அதாவது மவுத் வாஷை பயன்படுத்துவது நம்மளுடைய சுவாசத்தை புத்துணர்ச்சி அடைய செய்கிறது. ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸ். த ரெயின் ஹேட் ஃப்ரெஷன்டு த ஏர். அந்த மழை அந்த காற்று வழியை புத்துணர்ச்சி அடைய செய்து இருந்தது. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது 1294 சஞ்சலப்படு தொந்தரவு கொள்ளு. ஃப்ரெட்டு ஃப்ரெட்டட் ஃப்ரெட்டட் ஃப்ரெட்டிங் ஹர் பேபி ஸ்டார்ட்ஸ் டு ஃப்ரெட் ஆஸ் சூன் அஸ் சி கோஸ் அவுட் ஆஃப் த ரூம். அவளுடைய அறையிலிருந்து உடனடியாக வெளியே வந்த பொழுது அந்த குழந்தை சஞ்சலப்பட ஆரம்பிக்கிறது, தொந்தரவு கொள்வதற்கு ஆரம்பிக்கிறது. ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ். 1295 பயமுறுத்து. ஃப்ரைட்டன் ஃப்ரைட்டன்டு 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 ஃப்ரைட்டனிங் ஐ டிட் நாட் மீன் டு ஃப்ரைட்டன் யூ. உன்னை பயமுறுத்துவதற்கு நான் அர்த்தம் கொள்ளவில்லை. பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். சி டஸ் நாட் ஃப்ரைட்டன் ஈஸிலி. அவள் எளிதாக பயப்படுகிறது இல்லை. ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸு நெகட்டிவ். 1296
எல்லையாக இரு. ஃப்ரிஞ்சு 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 ஃப்ரிஞ்சிங். த பீச் வாஸ் ஃப்ரிஞ்சு பை கோகனட் பாம்ஸ். தென்னை மர தோப்புகளால் அந்த பீச் வந்து எல்லையாக இருக்கப்பட்டது இருந்தது. ஃபாஸ்ட்டு சிம்பிள்டன்ஸ் பேசி வாய்ஸ். அதுக்கடுத்து 1297 தொட்டு தேடு நகர். ஃப்ரிஸ்கு 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 ஃப்ரிஸ்கிங். தேர் வேர் காட்ஸ் ஃப்ரிஸ்கிங் பீப்புள் ஆஸ் தே வெண்ட் இன்டு த மால். தேர் வேர் காட்ஸ் ஃப்ரிஸ்கிங் பீப்புள் ஆஸ் தே வெண்ட் இன்டு த மால். அங்கே அந்த மாலுக்குள் அவர்கள் வந்து மக்கள் போகும் பொழுது போவதால் அந்த காட்ஸ் காவலர்கள் மக்களை தொட்டு நகர்த்துகிறார்கள். நகர்த்தக்கூடிய காட்ஸ் வந்து அங்கே இருக்கிறார்கள் இருந்தார்கள். பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். 1298 வீணாக செலவழி. ஃப்ரிட்டர் ஃப்ரிட்டர்டு ஃப்ரிட்டர்டு ஃப்ரிட்டரிங். யூ மஸ்ட் நாட் ஃப்ரிட்டர் ஆல் யுவர் மணி அவை ஆன் லாட்டரி டிக்கெட்ஸ். லாட்டரி டிக்கெட்டுகளை வாங்குவதின் பேரில் உன்னுடைய எல்லா பணத்தையும் வீணாக செலவழிக்க வேண்டாம். மாடல் வெர்பில் நெகட்டிவ் அமைப்பு. 1299 நுரைதள்ளு. ஃப்ரோத் ஃப்ரோத்து ஃப்ரோத்து ஃப்ரோத் ஃப்ரோத்திங். ஃப்ரோத்திங் The dog was frothing at the mouth. அந்த நாய் வாயில் நுரை தள்ளி கொண்டு இருந்தது. Past continuous tense. The soap powder froths when it is rinsed in the water. தண்ணீரில் கலக்கிய பொழுது அந்த சோப் பவுடர் நுரை தள்ளுகிறது. இது வந்து ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸ். அதுக்கடுத்தால 1300 விரக்தி அடைய செய். மனவேதனை அடை. ஃப்ரஸ்ட்ரேட்டிங். தேட் ஹீ டஸ் நாட் ஹாவ் எனஃப் மணி. தேட் ஹீ டஸ் நாட் ஹாவ் எனஃப் மணி to build a house frustrates him. போதுமான அளவு பணத்தை அவன் பெறாத பொழுது, ஒரு வீட்டை கட்டுவதற்கு பணத்தை அவன் போதுமான அளவு பெறாத பொழுது அந்த அமைப்பு அந்த தன்மை அவனை விரக்தி அடைய செய்கிறது. இது present simple tense affirmative type. அதுக்கடுத்தால தேட் ஹீ டஸ் நாட் ஹாவ் என் ஆஃப் மணி. இதுவும் ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸு. இது நெகட்டிவ் அமைப்பு. அர்த்தம் எப்படி இருக்கிறதுக்குன்னா, ஒரு வீட்டை கட்டுவதற்கான போதுமான பணத்தை அவன் பெறாமல் இருந்தது அவனை விரக்தி அடைய செய்கிறது. இதுதான் வந்து இன்னைக்குள்ள பாடம். மாணவர்களை, இதுவரை எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் இன்றே இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் செய்யுங்கள். அவர்களும் படித்து பயன்பெறட்டும். இத்துடன் இந்த பாடம் முடிகிறது. அடுத்த வகுப்பில் நாம் சந்திக்கலாம். வணக்கம்.